பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் முத்தைய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற உள்ளதாக கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் முத்தைய சுவாமி கோவிலில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் ஞானசேகரன் உமாபதி தயாளன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர் கூறுகையில் முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் இக்கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் மூலஸ்தானமான முத்தைய சுவாமி ஆலயம் விநாயகர் துர்கை விநாயகர் தையல் நாயகி அம்மன் தட்சிணாமூர்த்தி ஆலயம் உள்ளிட்ட உட்பிரகார ஆலயங்கள் அனைத்தும் முற்றிலும் கருங்கல்லால் செய்யப்பட்டது எனவும் மேலும் முத்துமாரியம்மன் சிவன் பழனி ஆண்டவர் இடும்பன் கம்பன் ஐயப்பன் சன்னதி சண்டிகேஸ்வரர் பைரவர் சூரியன் ஆகிய கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தருமி ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மேலும் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி முத்துக்குமார் சுவாமி தம்பிரான் திருமணந்தாள் ஆதீனம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாக கும்பாபிஷேக கமிட்டியின் தலைவர் ஞானசேகரன் துணைத் தலைவர் உமாபதி ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் எங்கள் தேவஸ்தானத்தில் வருகிற 20/8/2021 அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் மூலஸ்தானம் கரிங்கல்லால் அமைக்கப்பட்டது மற்றும் குருபகவான் சன்னிதானம் துர்கை அம்மன் சன்னிதானம் தயல்நாயகி அம்மன் சன்னிதானம் இது அனைத்தும் கரிங்கல்லால் செய்யப்பட்டது சிவன் கோயில் பழனி ஆண்டவர் கோயில் ஐயப்பன் கோயில் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அலங்கார மண்டபம் நடராஜர் சபை ஐயப்பன் தேவஸ்தானம் இதெல்லாம் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது வருகின்ற 20/8 அன்று காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் எங்கள் தேவஸ்தானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவது